அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் வந்துட்டுள்ளது சிக்கன் பிரெட் போலியுடைய ரெசிபி ஆயிட்டான. இங்கே உண்டாக்கினே நோக்காம். ஒரு பாத்திரம் சூடாய் வரும்போ ஓயில் ஒழிச்சு கொடுக்க. இதுல ரெண்டு உள்ளி கட் செய்தது இட்டு எடுத்து மாற்றி கொடுக்க. இதிலேக்கு இஞ்சி வெளுத்துள்ளி பச்சை மிளகு பேஸ்ட் இட்டு கொடுத்து மிக்ஸ் செய்து கொடுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் குருமிளகு பொடியும் சேர்த்து மிக்ஸ் செய்து கொடுக்கலாம். குறச்சு சிக்கன் ஃப்ரை செய்து இதுபோல சிறு சிறிய பீஸ் ஆக்கி வச்சுட்டு இது இதிலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். குறச்சு கறிவேப்பிலையும் மல்லியிலையும் விட்டு மிக்ஸ் செய்து கொடுக்கலாம். ஆவசியத்தில் உப்பும் சேர்த்து மிக்ஸ் செய்து கொடுக்கலாம். ஃபில்லிங் இவ்வளோ ரெடியாக வந்துட்டு மாற்றி வைக்கலாம். ஞானிவிட ஆறு பிரெட்டின் நாலு சைடும் கட் செய்து மாற்றி எடுத்து வச்சிட்டு மிக்ஸியுடைய ஜாரிலேக்கு பிரெட்டும் மூணு முட்டையும் அரைக்கப்பு பாலும் ஒழிச்சு அடிச்செடுக்காம். இதோட அடிச்செடுத்துட்டு குக்க ചെയ്യുന്ന பாத்திரத்திலேக்கு குறச்சு கீ ஒழிச்சு எடுக்காம். இதிலேக்கு முட்டையும் பிரெட்டும் பாலும் சேர்த்துட்டுள்ள மிக்ஸ் பகுதியோடு ஒழிச்சு கொடுக்காம். மகளில் உண்டாக்கி வச்ச ஃபில்லிங் எல்லா பாகத்தேக்கும் ஆக்கி இட்டு கொடுக்காம். அதன் மகளில் பாக்கியுள்ள மிக்ஸ் கூட ஒழிச்சு எடுத்து குக்க் செய்தெடுக்காம். ஞானிவிட ரெண்டு போலைக்கு வேண்டியுள்ள ஃபில்லிங் ஆன ரெடியாக்கி எடுத்துட்டுள்ளது. மகளில் ஒரு மல்லியிலையும் குறச்சு குருமிளகும் இட்டு கொடுத்து அடைச்சி வச்சு குக்க் செய்தெடுக்காம். அடியில் இதுபோல பாத்திரம் வச்சுட்டாங்க ஞாபகம் குக்க் செய்தெடுக்கிறது. பதினஞ்சு மினிட்டு கழிஞ்சிட்டு திறந்து நோக்காம். நம்மளோட போல இவிட ரெடியாக வந்துட்டு இருக்கிற தொப்பிக்க வச்சு இதுபோல குத்தி நோக்காம். டேஸ்டி சிக்கன் பிரெட் போல விட ரெடியாகி வந்துட்டு ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ബെല്ലൈക്കൺ ക്ലിക്ക് ചെയ്യുക. താങ്ക് യു.